கூடுதல் விவரங்களை பெறுவதற்காக மதுரையைச் சேர்ந்த நமது செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இணைகிறார். சல்மான் சொல்லுங்க, மதுரையிலும் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் வந்து இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக இருக்கிறது, ரசிகர்கள் எந்த அளவுக்கு ஆரவாரத்துடன் இருக்காங்க? இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த ஜெயிலர் திரைப்படம் இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ள நிலையில், மதுரை மாவட்டத்தில் உள்ள அனைத்து திரையரங்குகளிலுமே ஜெயிலர் கொண்டாட்டம் என்பது ரஜினி ரசிகர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினியை பொறுத்த மட்டிலும் அவருடைய ரசிகர்கள் என்பது சிறு வயதிலிருந்து வயதான 70 தாண்டிய முதியவர்கள் வரைக்கும் ரஜினியுடைய தீவிர ரசிகர்களாக இருந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு திரையரங்கு முன்பாக ஆயிரக்கணக்கான ரசிகர்கள் தொடர்ச்சியாக காலை முதலாகவே உற்சாகமாக இந்த ஜெயிலர் திரைப்படத்தை எதிர்நோக்கி அவர்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. ஒவ்வொரு பகுதிகளிலும் பட்டாசு வெடித்தும் பாலாபிஷேகம் செய்தும் கேக்குகளை வெட்டி பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கியும் கூட தொடர்ச்சியாக இந்த ஜெயிலர் படத்தை கொண்டாடி வருகிறார்கள். ஏற்கனவே இந்த ஜெயிலர் படத்தை முன்னிட்டு கூட சிறைவாசிகளுக்கு புத்தகம் வழங்குவது, இசைக்கருவிகள் வழங்குவது, அன்னதானம், அதே போன்று மண்சோறு சாப்பிட்டு வேண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை செய்த ரஜினி ரசிகர்கள் தற்பொழுது இந்த ஜெயிலர் திரைப்படத்தில் வெளியாக உள்ள நிலையில் சிறைவாசிகள் போல வேடமணிந்து தற்பொழுது மதுரை ரயில்வே நிலையம் அருகே உள்ள தங்கரிகள் திரையரங்கம் முன்பாக அவர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். என்ன காரணத்திற்காக நீங்க இந்த மாதிரியான ஆடை அணிந்திருக்கீங்க? ஒவ்வொரு ஆடைகளிலும் ஒவ்வொரு நம்பர் போட்டிருக்கீங்க, என்ன காரணம்? அதாவது வந்து சார், நான் தலைவர் வந்து ராகவேந்திரா இருக்கும் போது நாங்க அவர் வந்து பக்தரா இருந்தோம். இப்ப அவர் ஜெயிலரா இருக்கும் போது அவர் அன்பு தலைவர் ஆயுள் கைதியாக இருக்கிறோம். ஒவ்வொரு அதாவது வந்து இது வந்து தலைவர் திரையுலகத்துக்கு வந்த வருடம், இது அவர் பிறந்த தேதி, இது அவர் பிறந்த வருடம். இந்த 786 என்பது வந்து தலைவர் திரைத்துறையில வந்து அதிகமான வில்லை, அதாவது வந்து பேச்சு கொடுத்தாங்கன்னா கைதியாக இருக்கும் போதும் சரி, ஒரு தொழிலாளியாக இருக்கும் போதும் இந்த 786 தான் அவங்க தலைவருக்கு அதிகமாக கொடுப்பாங்க. அதன் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கோம். தொடர்ச்சியா இப்ப ஜெயிலர் படம் எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கிறீங்க? காலை முதலா எப்படி கொண்டாட்டங்கள்ல இருக்கு? தலைவருடைய படம்னாலே வந்து நீங்க இவ்வளவு எதிர்பார்ப்புலாம் நினைக்காங்க, பயங்கர எதிர்பார்ப்புல இருக்கிறாங்க. எப்பயுமே வந்து தலைவர் படம் வந்து அண்ணாத்தைக்கு அப்புறம் வந்து இப்ப 3-4 கழிச்சு வருது. அதனால வந்து எங்களுக்கு வந்து என்னன்னா, தலைவர் படம் வந்து வருஷம் அந்த படம் வந்து அப்படி 3 தாண்டி போகுது. அதனால வந்து இந்த படம் வந்து படத்துல இருக்கிற ஸ்டைலு எல்லாத்தையுமே வந்து நாங்க இன்ட்ரோல் இதை பார்த்தோம்னா பாட்சாவுக்கு 2 இருக்கும் நினைச்சு நாங்க இந்த படத்தை பார்க்க வந்திருக்கோம். அதே மாதிரிதான் இருக்கும். தலைவர் எந்திரன் படத்துடைய சாதனைய இந்த படத்துல முடிவெடுச்சிருவாரு, அவருக்கு எதிராக வேற யாருமே இல்ல. சூப்பர் ஸ்டார் என்றால் ரெக்கார்ட் பிரேக்கர் என்ற சொல்லும் அளவிற்கு தான் ஒவ்வொரு திரைப்படங்களிலுமே அவ்வளவு பெரிய வெற்றியை குவித்து வரும் இந்த நிலை, 4 பின்பாக சூப்பர் ஸ்டார் நடித்து வெளியாக உள்ள ஜெயிலர் திரைப்படம் என்பது ஒட்டுமொத்த ரஜினி ரசிகர்கள் இடையே மட்டுமல்லாமல் தமிழ் சினிமாவை ரசிக்கக்கூடிய இருக்கக்கூடிய அனைத்து ரசிகர்களுடைய மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்து வருகிறது. ரம்யா,